திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. விண்ணகரசியே மனம் கலிகூறும், ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றி தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். எங்களுக்காக இறைவனை மன்றாடும். கன்னிமரியே அகமையிழ்ந்து பூரிப்பு அடைவீர், ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே. அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலைவாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். விசுவாசரிக்கை. ஏன் இறைவா, திரு அவை விசுவசித்து கற்பிக்கின்ற மறையுண்மைகளை எல்லாம் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். ஏனெனில் அவற்றை அறிவித்தவர் நீரே. ஏமாற்றவோ ஏமாற்றப்படவோ முடியாதவரும் நீரே. நம்பிக்கை முயற்சி. ஏ நிறைவா, நன்மையே உருவானவர் நீர். உண்மைக்கும் அன்புக்கும் உறைவிடம் நீரே. நீர் தந்துள்ள வாக்குறுதியின் பொருட்டும் உம் மகன் இயேசுவின் பலன்களின் பொருட்டும் என் பாவங்களுக்கு மன்னிப்பும் உமது கருணையால் அருள் உதவியும் இறுதியில் முடிவில்லா வாழ்வும் நான் பெறுவேன் என்று உறுதியாக நம்புகின்றேன். அன்பு மன்றாட்டு. ஏ நிறைவா, அளவற்ற அன்புக்கு உரியவர் நீர். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். உமது அன்பிற்காக என் அயலாரையும் அன்பு செய்கிறேன். இவ்வன்பில் என்றும் வளர எனக்கு அருள் தாரும். மன்னிப்பு வேண்டல். ஏ நிறைவா, உமக்கு வருத்தம் அறிவித்த எனது கொடுஞ்செயலுக்காக மனம் அருந்துகின்றேன். என் பாவங்களை எல்லாம் நிறுத்தி விலக்குகின்றேன். நன்மையும் அன்புமே உருவான உமக்கு இனியும் அர்த்தம் தரமாட்டேன். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஈடு செய்து புதுவாழ்வு தொடங்க எனக்கு அருள் தாரும். ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளினுடைய பலியிலே இந்த கொரோனா நோயினால் மற்ற பிற நோயாளிகள் மிகவே அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மருத்துவமனையிலே பல நோய்களுக்காய் மருத்துவம் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே தங்களது இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். இல்லத்திலே வாழ்வோர் அவர்களை பராமரித்து வருகின்றார்கள் என்கின்ற இந்த செய்திகளை மருத்துவமனைகளிலிருந்து நாம் பெறுகின்றோம். அத்தகைய பல நோய்களினால், அதாவது இருதய நோய், புற்று நோய் போன்ற பல கொடிய நோய்களினால் பாதிப்புக்குள்ளாகி வேதனையிலே உழண்டு கொண்டிருப்போருக்காக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன். இறைவனிலே மறித்த திருமதி ஜெயசீலி மரியதாஸ் என்பவர்களுக்காகவும், திருமதி ஜெபமணி என்கின்ற இந்த பெரியவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிலே அமைதி காண மன்றாடுவதோடு, இயேசு சபையைச் சேர்ந்த சகோதர குரு ஜெயபதி, திருவாளர் பீட்டர் பிதேலிஸ் என்கின்ற இந்த பெரியவர்களுடைய பிறந்த நாளிலே இந்த அங்கத்தினர்களுக்கு ஆண்டவர்தாமே நல்ல பரிபூர்ண உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாட முற்படுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தால் குலம், மொழி, மக்கள் இனம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக்கொண்டீர். எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்களது கடவுளுக்காக நீர் ஏற்படுத்தினீர். அல்லேலூயா.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, கொள்கையோடு கோட்பாட்டோடு லட்சியத்தோடு வாழ்பவர்களுக்கு சமூகம் என்ன பரிசு கொடுக்கின்றது? புரிந்து கொள்ளாத நிலையிலே, அறிந்து கொள்ளாத நிலையிலே இத்தகைய மாந்தர்களுக்கு சமூகமோ பலவிதமான இடர்களையும் இன்னல்களையும் அவமானங்களையும் அளித்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் அறிந்த ஒரு உண்மை. இந்த சூழலிலே சில பேர் இடரல்பட்டு இத்தகைய அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களை மாய்த்து கொள்ள தீர்மானிப்பதும் உண்டு. சில பேர் இத்தகைய அவமானங்கள் எனக்கு ஏன் என்று சொல்லி தங்களது லட்சியத்திலிருந்து கொள்கையிலிருந்து விலகி போவதும் உண்டு. சில பேர் இறுதி வரை மன உறுதிப்பாட்டோடு தங்களது லட்சியத்திலே நின்று வெற்றி அடைவதும் உண்டு. நாம் எந்த ரகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம், எனக்கு ஏன் இந்த அவமானம் என்று சொல்லி விலகி போக விழைகின்றோமா, அல்லது நம்மையே நாம் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமா, அல்லது லட்சிய வாழ்விலே என்ன வந்தாலும் நான் சந்திப்பேன் என்கின்ற அந்த மன துணிவை நாம் பெற்றிருக்கின்றோமா? கேட்டு பார்த்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே கொண்டாடி மகிழ நம்மிலே தடையாக இருக்கின்ற நம் பாவங்களுக்காய் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனதோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதிர்த்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களது மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்றவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடனே வேண்டுகின்றோம். எங்களது இதயங்களுமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதனாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற எம் இயேசு வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 34-42 முடிய. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேயேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி 6 பிரிவு, 6 முதல் 15 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த
அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் அவர் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை அவர் கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவினுடைய சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதுமே புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களினுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் அவர் பகிர்ந்து கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின்னர் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தன்னுடைய சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளிலே நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துமகள்வதாக. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய நல்ல அற்புதமான படிப்பினைகள் நம் எல்லாருக்குமே வாழ்வினுடைய பாடமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. அத்தகைய நல்ல பாடங்களை எல்லாம் கற்று உணர்ந்து யார் கடைபிடிக்க விழைகின்றோமோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகின்றார், வாழ்விக்கின்றார். அவரே வழிநடத்துகின்றவராகவும் இருக்கின்றார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுவே உண்மை. இந்த நாளிலே நாம் அறிவதற்காக இறைவனது படிப்பினை நமக்கு ஒரு நல்ல அற்புதமான பாடத்தை கற்றுத்தருகிறது. இத்தகைய ஒரு நாட்கள் ஊரடங்கு என்கின்ற இந்த நிலைப்பாடு தொடங்கிய காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு ஊரிலே. அதாவது, ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் ஒருவர், அவர் ரோட்டிலே நின்று கொண்டு காலை பொழுது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு இருசக்கர வாகனத்திலே 3 இளைஞர்கள் ஓடி வருகின்றார்கள். அந்த வாகனத்தை நிறுத்துகின்றார். நிறுத்திவிட்டு சாவியை கையிலே எடுத்துவிட்டு சொல்லுகின்றார், ஊரடங்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரு வாகனத்திலே நீங்கள் 3 பேர் இப்படி இவ்வளவு கூட்டமாக இருக்கின்ற இந்த இடத்திலே வேகமாக வந்து கொண்டிருக்கின்றீர்களே என்று அந்த இளைஞர்களை பார்த்து பேசுகின்றார். அப்பொழுது அந்த இளைஞர்கள் வாக்குவாதம் அவரோடு செய்கின்றார்கள். எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 இளைஞர்களும் அவரை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரத்திலே, ஒரு கட்டத்திலே அந்த 3 பேரிலே ஒரு இளைஞன் அந்த காவல்துறை ஆய்வாளரது கன்னத்திலே ஓங்கி ஒரு அறையை விடுகின்றான். நிலை தடுமாறி அந்த காவல்துறை ஆய்வாளர் சற்றே நிதானம் இழக்கின்றார். மீண்டும் எழுந்து விட்டு சொல்லுகின்றார், உங்கள் நலனுங்களுக்காகனப்பாவ நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இப்படி நடுரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். கூட்டத்திலே நின்றவர்கள் யாருமே அந்த இடத்திற்கு நெருங்கி வந்து அந்த இளைஞர்களை கண்டிக்கவே இல்லை. இது நடந்த ஒரு நிகழ்வு. இதே போல மற்றொரு ஊரிலே ஒரு காவல்துறையினுடைய போக்குவரத்து ஆய்வாளர் ஒருவர், அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு பெரிய மனிதரை
அவர் விலை உயர்ந்த ஒரு இருசக்கர வாகனத்திலே வருகின்றார். அந்த வாகனத்தை நிறுத்தி சாவியை எடுத்துவிட்டு சொல்லுகின்றார், எங்க போறீங்க, எங்க வாரீங்க என்று. அந்த பெரியவரோ இறங்கிவிட்டு தன்னுடைய பணத்தினுடைய திமிரை காட்டுகின்றார். அந்த வயது முதிர்ந்த போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளரை மானம் கெட்டத்தனமாக பேசுகின்றார். நான் யாரும் தெரியுமாடா, என் மதிப்பு என்னன்னு தெரியுமாடா என்று தாறுமாறாக பேசி முதல்ல சாவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எதையும் பேசு என்று சொல்லுகின்றார். இவரோ என்ன உண்டோ அந்த வழக்கை நீங்கள் சந்திக்க தான் செய்யணும், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வருவது தவறு என்று சொல்லி அவர் நின்று பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் வந்த மனிதரோ திமிராக ஒரு பெரிய மனிதர், வயது முதிர்ந்த மனிதர் என்கின்ற அந்த நிலையில் கருதாமல் தாறுமாறாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். சுற்றி நின்றவர்கள் ஒரு நேரத்திலே தங்களது பொறுமையை இழந்து இந்த மனிதரை, அதாவது வாகனத்திலே வந்த மனிதரை தள்ளி சென்று அடித்து உதைக்கின்றார்கள். இது நடந்த மற்றொரு நிகழ்வு. இன்றைக்கு காவல்துறை ஆய்வாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அல்லது மருத்துவர்கள், இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்திலே அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. மருத்துவர் சைமனுக்கு இறப்புக்கு பின்னால் நடந்த அடக்கம் செய்யப்படக்கூட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு தமிழகமே தலை குனிகின்ற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது என்பதை எல்லாமே நாம் பார்த்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவமானம் என்பது வாழ்விலே மனிதர்களுக்கு வந்து போகின்ற ஒரு நிகழ்வு. அவமானத்தை எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு நேரத்திலே நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த அவமானம் ஒருவேளை நாம் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, இவன் பெண் பிள்ளைத்தானே, இவளுக்கு யார் உதவி செய்வார்கள், இவளை பெற்றதுக்கு என்று சொல்லி சில நேரங்களிலே அந்த பெண் பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே அவமானம் ஏற்படுவது உண்டு. பள்ளிக்கூடத்திலே சில நேரத்திலே சில ஆசிரிய பெருமக்களால், இந்த மடச்சாம்பிராணிக்கு ஒன்றும் தலையில் ஏறாது, எனவே இதுக்கெல்லாம் நாம் போதிக்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி அவமானப்படுத்துவதும் உண்டு. இப்படியாய் ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது வாழ்வினுடைய ஒரு காலகட்டத்திலே சில நேரத்திலே சில பெற்றோரால் பிள்ளைகளுக்கு அவமானம் ஏற்படுவது உண்டு, அல்லது பெற்றோருக்கு பிள்ளைகளால் அவமானம் ஏற்படுவதும் உண்டு. இப்படி வாழ்வினுடைய காலகட்டத்திலே யாரால், யாருக்கு, எப்பொழுது, எதனால், ஏன், எப்படி என்கின்ற அந்த நிலையெல்லாம் நாம் அறியாமல் ஒவ்வொரு மனிதருமே இந்த அவமானங்களை வாழ்விலே சந்தித்து வருகின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த அவமானத்தை சந்திக்கின்ற மனிதர்களிலே சில பேர், எனக்கு எதற்கு இந்த அவமானம், இந்த முதிர்ந்த காலத்திலே, இந்த நிலையிலே, இந்த வயதிலே, இந்த சூழலிலே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வினுடைய யதார்த்தத்திலே நான் இந்த அவமானத்தை சந்திக்க வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டு வியாபாரத்திலே நொடி ஏற்பட்டது, காதலிலே தோல்வி ஏற்பட்டது, அல்லது தேர்விலே நான் தேர்ச்சி பெறாமல் போனேன், என்னுடைய முயற்சிகள் எதுவும் பலன் கொடுக்கவில்லை, அல்லது என்னுடைய நோயை என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு ஏன் இந்த அவமானம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை மாய்த்து கொள்கின்ற அங்கத்தினர்களும் அல்லது மாய்த்து கொள்ள நினைக்கின்ற அங்கத்தினர்களும் நமது மத்தியிலே உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. ஆனால் சில நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம், இப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் சந்திக்கின்ற மனிதர்கள் தங்களது வாழ்விலே, நான் ஏன் லட்சியத்தோடு போராட வேண்டும், நான் ஏன் கொள்கையோடு வாழ வேண்டும், எனக்கு என்ன வந்தது, ஊர் கெட்டால் என்ன, யார் வாழ்ந்தால் என்ன, யார் வீழ்ந்தால் என்ன, நான் ஏன் போராட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தங்களது லட்சியத்திலே குறிக்கோளில் இருந்து விலகி போவதும் உண்டு. சில பேர் மட்டுமே தான் கொண்ட கொள்கையிலே, தான் கொண்ட லட்சியத்திலே எந்த அவமானம் இடரல் ஏற்பட்டாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக எழுந்தாலும், நான் என்னுடைய லட்சியத்தை, கொள்கையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த மன துணிவை பெற்று வாழ்விலே இறுதி வரை போராடி வெற்றி பெற்றவர்களும் நமது மத்தியிலே உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. இதை சொல்லும் பொழுது நாம் மற்றொன்றையும் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த அவமானம் என்பது என்னுடைய குற்றங்களாலா, அல்லது என்னுடைய பாவங்களாலா, அல்லது என்னுடைய பலவீனத்தாலா, இந்த அவமானம் எதனால் ஏற்படுகிறது என்கின்ற அந்த கேள்வியையும்
கேட்டு பார்ப்பது என்பது அவசியமான ஒன்று. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய நிலைப்பாட்டாலும் நம்முடைய தவறான தீர்மானத்தினாலும் நம்முடைய பலவீனத்தாலும் அந்த அவமானங்கள் ஏற்படுவதும் உண்டு. அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம் இதிலே நாம் அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்பதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட நல்ல கொள்கைக்காக, நல்ல லட்சியத்திற்காக, நல்ல வாழ்வுக்காக, நேர்மையான உண்மையான ஒரு நிலைப்பாட்டிற்காக நான் அவமானத்தை சந்திக்கின்றேன் என்று சொன்னால் கோழையாகி போய்விடக்கூடாது, லட்சியத்தை கைவிட்டு விடக்கூடாது. நம்மையே நாம் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்கவும் கூடாது. மாறாக கொண்ட கொள்கையிலே, ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலே வாழ்ந்து வருகின்ற அந்த நல்ல அற்புதமான வாழ்வினிலே எந்த அவமானம் ஏற்பட்டாலும் நான் இதிலே உறுதியாய் இருப்பேன் என்கின்ற அந்த மனநிலையோடு சவாலாக ஏற்றுக்கொண்டு போராட நாம் விழைவோமையானால் ஆண்டவர் நம் அருகில் நம்மோடு இருந்து நம்மை தாங்கிக் கொள்வார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கின்றது. நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருதூதர் பணியினுடைய 5 அத்தியாயத்திலே வாசிக்க கேட்கின்றோம், இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக தாங்கள் கருதப்பட்டதனால் திருதூதர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்களாக தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான வாக்கை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக தாங்கள் கருதப்பட்டதனால் திருதூதர்கள் மகிழ்வு கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே பேதுருவோ அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கேட்கின்றார், நீயும் அவரோடு இருந்தவர்தானே, நீயும் அந்த மெசியாவோடு வாழ்ந்தவர்தானே, அவரோடு தானே நீ சுற்றித் திரிந்தாய் என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், எனக்கு அவரை தெரியவே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை, அவரோடு நான் பழகியதே இல்லை என்று சொல்லி மறுத்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். ஆனால் ஆவியினுடைய அபிஷேகத்தையும் ஆவியினுடைய ஆட்கொள்தலையும் உயிர்ப்பினுடைய அந்த மாட்சிமையையும் கண்ட இந்த பேதுரு முற்றிலுமாய் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கின்றார். தன்னுடைய லட்சியத்திலே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே உறுதிப்பாட்டோடு நின்று தான் அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும், அடி, உதை, கொலை என்ன ஏற்பட்டாலும் நான் என்னுடைய லட்சியத்திலிருந்து நான் விலகி போக மாட்டேன் என்று சொல்லி, நான் இயேசுவை போல அல்ல, மாறாக என்னை தலைகீழாக அரைந்து என்னை கொல்ல நீங்கள் முற்பட்டாலும் நான் ஆயத்தமாயிருக்கின்றேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வைராக்கியத்தோடு சவாலை ஏற்றுக்கொண்டு மிக தெளிவாக தன்னுடைய வாழ்வினுடைய பயணத்தை அற்புதமாக நிகழ்த்தினார் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அத்தகைய நல்ல மன உறுதிப்பாட்டை ஆவியானவர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதுதான் இந்த நாளினுடைய பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே கொண்ட கொள்கையிலே, ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலே, குடும்ப உறவு வாழ்வினுடைய நல்ல அற்புதமான அந்த பிணைப்பினிலே எத்தகைய அவமானங்கள் ஏற்பட்டாலும் நான் அதனை சந்திப்பேன், அந்த அவமானத்தோடு நான் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இந்த அவமானமும் என்னை விட்டு ஒரு பொழுது கடந்து போகும், புரிந்து கொள்ளாத மனிதர்கள், ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய மனதை ஆண்டவர் தொட்டு மாற்றுவார், அப்பொழுது நான் அங்கீகரிக்கப்படுவேன், என்னுடைய லட்சியம், என்னுடைய கொள்கை நிச்சயமாக மற்ற பிற மாந்தர்களால் அது உறுதிப்படுத்தப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், அது அங்கீகரிக்கப்படும் என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய நிறைவான நல்ல மேலான ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள விழைவோம். ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக. ஆமென்.
ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைவு மனிதர்களது உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, இந்த தண்ணீர் ரசம் அறைபொருள் வழியாக நாங்களும் உமது இறையியல்பிலே பங்கு பெறும் தகுதியடைய செய்தர்களும். ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. உமது வல்லன்மையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனிதர்களது உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்மபானமாக மாறும். இறைவனாகிய ஆண்டவரே, தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. ஆண்டவரே, என் குற்ற மகளை என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அருமையானவர்களை இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தினுடைய காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் உமது பாதுகாவலின் உதவியினால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியில்லோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எல்லா காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்களது கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்விலே நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்களது வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வுமே உயிர்த்தெழராயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவருமே அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையினுடைய புகழை முடிவின்றி ஒன்று சேர்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்னர் திராட்சிரசம் நிறைந்த கிண்ணத்தை தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி கிண்ணத்தை தன் நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பு தருகின்ற இந்த கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நிறைவேற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்தோடு துயில் கொள்ளும் எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவா, பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கொரோனா நோயினால் மட்டுமல்ல, பல நோய்களினால் பாதிக்கப்பட்டு வேதனையிலே உழண்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் தேவரீர் இந்த வேளையிலே உமது குணமளிக்கின்ற ஆவியை அவர்களது மத்தியிலே தங்க வைத்து அவர்களது வேதனை தனிய பெறச் செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் கேட்கின்றோம். பல்வேறு அவமானங்களினால் அல்லலுற்று கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் உறுதிப்படுத்தி அருளும். மன உறுதிப்பாட்டை அவர்களுக்கு தாரும். ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலே, கொள்கையிலே, உறவிலே, நட்பிலே உண்மையாய் அவர்கள் பயணிக்கத்தக்கதான கிருபையை தேவரீர் அவர்களுக்கு தந்து இந்த வேளையிலே அவர்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். கண்ணோக்கி பாரும் இயேசுவே, கண்ணோக்கி பாரும். மரணத்தை சந்திக்கின்ற யாவரையும் தேவரீர் உமது திருமுக ஒளி கை காணச் செய்தருளும். வயிற்றின் கணிக்காய் வேண்டி ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் உமது திருக்கர ஆசீர்வாதத்தினால் அர்ச்சித்து தடைகள் அனைத்தும் களைந்தர செய்தருளும். உம்மால் கூடும், நீர் செய்ய வல்லவர் என்பதை நம்பி ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும். இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரியாள், அவர்களுடைய துணைவர் தூய வளனார், திருதூதர்கள், மறைசாட்சியர், இந்த உலகிலே முக்குகுந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய அனைவரோடு நாங்கள் நிலையான வாழ்வின்களை தோழமை கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் எல்லாருமாக சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை பரிமாறுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க தன்னையே கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் துடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழி நடத்தி செல்லுவாராக. ஆமீன். என் இயேசுவே, நீர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் நேசிக்கின்றேன். என் ஆன்மாவில் உம்மை கொண்டிருக்க நான் மிகவும் ஆசிக்கின்றேன். இப்பொழுது நான் அருள் அடையாளத்தின் வழியாக உம்மை உட்கொள்ள முடியாமல் இருப்பதால் என் ஆண்டவரே, ஞான விதமாய் என் இருதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வந்திருக்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். என்னை முழுவதும் உம்முடன் ஒன்றிக்கின்றேன். என்னை உம்மை விட்டு ஒருபோதும் பிரியவிடாதையும் இயேசுவே. ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் உடலும் இரத்தமும் என் ஆன்மாவை நித்திய வாழ்வுக்கு காப்பாற்றுவதாக. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனின் பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பிலே மகிழ்ச்சி அடைவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுவோம். வாழ்வினிலே நாம் இறைவனை போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா வைரஸ் தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கிய இறை வேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே
கலிலேயாவின் கானாவைப் போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களை வழி நடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமீன். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலேன். ஆமேன்.